வெளிநாட்டுக்கு குழந்தைகள் எப்போது படிக்கப் போக வேண்டும் என்ன படிக்கப் போகணும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோவை நான் பதிவு பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு வெளிநாட்டுக்கு உண்மையிலேயே படிக்க போகலாமா வேண்டாமா விக்கி ஒரு மித் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல மித் வர்சஸ் ரியாலிட்டி வெளிநாட்டு படிப்புகளை இருக்கக்கூடிய மித் வர்சஸ் ரியாலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பலாமா வேண்டாமா எது மித்து எது ரியாலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் அன்பு தமிழங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் வெல்த்தியான கிளாஸ் பீப்புளால் மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு நம்முடைய குழந்தைகளை அனுப்ப முடியும் அனுப்பி படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் மித் அவன் என்னையா பணக்காரன் அவனை ஒன்று பாருங்கள் ஃபாரின்க்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே இது வெறும் மித்து மட்டும்தான் காரணம் இருக்குது நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறீங்க என்ன டிகிரி படிக்க போகிறீங்க மாஸ்டர் படிக்க போகிறீங்களா இல்லை யூஜி படிக்க போகிறீங்களா அப்படின்னா அதுக்கு தகுந்தது மாதிரியான ஸ்காலர்ஷிப் இருக்கா அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு விதமான ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க கொஞ்சம் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டே ஃபண்டா இல்லாட்டி அவங்களுடைய டியூஷன் ஃபீயா அவங்களுடைய எக்ஸாம் ஃபீ அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபீ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே டேக் ஓர் பண்ணிக்கிறாங்க சில யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது இல்லைப்பா எங்களால் இந்த மாதிரி ஹாஸ்டல் ஃபீயை மட்டும்தான் அக்காமடேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க ஸோ உங்களுடைய விருப்பம் என்ன அந்த விருப்பத்துக்கு தகுந்தது மாதிரியான ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே போதும் ஸ்காலர்ஷிப் கிராண்ட் ஃபினான்ஷியல் aid அப்படிங்கிறதோ இல்லாட்டி இன்டர்நேஷனல் லெவலில் இரண்டு நாடுகள் தமிழில் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களோ இப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சர்ச் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய குழந்தை இல்லை நீங்கள் வெளிநாட்டுகளை போய் படிக்கிறது ரொம்ப சுலபமாக ஈவன் நம்மகிட்ட பணமே இல்லான்னுலாம் கூட நம்முடைய படிப்பை வைத்து நம்ம என்ன செய்ய முடியும் வெளிநாடுகளில் படிக்க முடியும் நிறைய குழந்தைகள் நிறைய மாணவ மாணவிகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் போகிறாங்க ஆனால் அவங்களில் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய ஒரு மித்தாகவும் இருக்குது ரியாலிட்டியாகவும் இருக்குது வேலை கிடைக்கல சரியா எனக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இல்ல அப்படின்னு சொல்லி நிராகரிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒரு எண்பத்தி அஞ்சு சதவீதம் அது இன்டர்நேஷ்னல் இல்லாட்டி இந்திய லெவல்லையும் சரி இங்கிலீஷ் தெரியாம வேலை கிடைக்காம போயிடுச்சப்பா அப்படின்னு சொல்றது எண்பத்தஞ்சு சதவீதமாக இருக்கு அந்த எண்பத்தஞ்சு சதவீதத்தில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கவலையே வேண்டாம் நமக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறது வந்திருக்கு இருக்கு ஒரு டீச்சரும் அது கூடவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சேர்ந்து நமக்கு இங்கிலீஷ் சொல்லித்தந்தா எப்படி இருக்கும் நம்ப முடியல இப்போ பாருங்க நான் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போகிறேன் இப்போ தப்பு தப்பா தங்கிலீஷ்ல சொல்லியிருக்கேன் அதுக்கு மிஸ் நோவா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா ஐ அம் கோயிங் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபார் அ கிரேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்களா இன்ஸ்டண்டா கிராமர் வரை கரெக்ட் பண்ணி இதுதான் சரியான சென்டென்ஸ் அப்படிங்கிறத மிஸ் நோவா சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த பக்கம் ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா இந்த பட்டனை நீங்க உங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷனும் வந்துடும் மெட்ராஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எங்க இருந்தாலும் உங்களால ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்க முடியும் அதை பிராக்டிஸ் பண்ண முடியும் என்பது கூடுதலான சிறப்பு இது மட்டும் இல்லாம சூப்பர் நோவா ஏஏ அப்படிங்கிற இந்த கோர்ஸ்ல நூறுக்கும் அதிகமான இங்கிலீஷ் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்றாங்க தினசரி ஒரு முப்பது நிமிடங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி இல்லாட்டி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரீடிங் லிசனிங் ஒகேபுலரியா இருக்கட்டும் இல்லாட்டி கிராமர் ஸ்கில்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே அதிகமாகும் வெறும் ஏஐ மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா டெடிக்கேட்டடா ஒரு பர்சனல் டியூட்டர் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க இவங்க உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை மட்டும் ஜஸ்ட் லிசன் பண்ணாம மாசத்துக்கு இரண்டு முறை உங்களை கூப்பிட்டு உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கும் அவங்க இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்றதுக்கும் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் அதிகப்படுத்துவதற்கும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற ஆயிரம் நபர்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதும் கிடைக்கும் ஸோ ஸ்பீடாக நீங்களும் அந்த ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஓடி இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனால் அதை விட இன்னொரு மித் ஒன்று இருக்குது இங்கிலீஷ் மட்டும் போதும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொன்ன ஸ்காலர்ஷிப் இல்லாட்டி உங்களுக்கு கிராண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கணும்னா ஐஎல்டிஎஸ் இல்லாட்டி அந்தந்த நாட்டுக்கு என்ன தேவையோ அந்த அமைப்புடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆங்கில புலமை அப்படிங்கிறது நமக்கு தேவை அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துக்கு நீங்கள் படிக்க போகிறீங்களோ அந்த இடத்தினுடைய லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த லோக்கல் லாங்குவேஜ்லேயும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் கொஞ்சம் படித்து இருக்க வேண்டும் சில யூனிவர்சிட்டிஸ் அந்த லோக்கல் லாங்குவேஜும் சொல்லி தருவாங்க ஸோ எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமே லோக்கல் லாங்குவேஜ் ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிடாதீங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அடுத்ததான் எப்பா வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்க முடியாதுப்பா அப்படிங்கிறதுலாம் மித் சோஷியல் மீடியா காலம் வந்துருச்சு இந்த நேரத்தில் அதை பிரேக் பண்ணி நம்மோட பழகக்கூடிய எல்லா மனிதர்களையும் நம்மளால் ஃப்ரெண்ட்ஸாக மாற்றிக்கிட முடியும் ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் அப்படிங்கறது நம்முடைய கல்ச்சருக்கும் இல்லை நம்ம நம்முடைய பிஹேவியருக்கும் தகுந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பது அப்படிங்கிறது தான் நூறு ஆயிரம் பேருக்கு மத்தியில் ஒரு பத்து பேரை தேர்ந்தெடுப்பது ஈஸி ஆனால் வெறும் பத்து பேர் தான் இருக்கிற இடத்துல ஒரு ஒரு நபரை தேர்ந்தெடுப்பது தான் ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த கஷ்டமான விஷயத்த கூட ப்ராட் மைண்டாக யோசித்து எல்லா கல்ச்சரையும் அக்செப்ட் பண்ணுறக்கூடிய ஒரு மென்டாலிட்டி நமக்கு வந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக உங்களாலையும் என்ன செய்ய முடியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை உருவாக்க முடியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குவது மட்டும்தான் உங்களுடைய கடமையாக இருக்கும் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிடலாம் ஆனால் யாரை ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க வேண்டியது நீங்க மட்டும்தான் அடுத்ததாக சர்டன் கோர்சஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்பா இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வெளிநாட்டில் போய் படிக்கணுமா நம்ம ஊர்லயே இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு பெரிய மித் இந்த நம்ம ஊரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் வெளிநாடுகளில் கொடுக்கக்கூடிய இல்லாட்டி ரொம்ப டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ நாம் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது எப்படி படிக்க போகிறோம் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸான அந்த லெக்சரர் எங்கே இருக்காங்க ப்ரொஃபசர்ஸ் எங்கே இருக்காங்க அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய சிலபஸ் என்ன நம்ம சிலபஸ் என்ன அதுக்கான ஸ்கில் செட் இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டி இருக்கா இதெல்லாம் நீங்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை சரிபார்த்த பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய அந்த மித்தை பிரேக் பண்ணி வெளிநாடுக்கு நீங்கள் எந்த கோர்ஸாக இருந்தாலும் படிக்க போகலாம் என்பது தான் தாழ்மையான வேண்டுகோள் அடுத்ததாக ஃபாரின் கண்ட்ரீஸில் படிக்க போகிறதுலாம் சேஃப்டி கிடையாது எஸ் சேஃப்டி இல்லாத நிறைய நாடுகள் கொண்டே இருக்கிறார்கள் அப்படி பார்க்கும்போது இந்தியால படிச்சா சேஃப்டியா இருக்குமா அப்படின்னு கேட்டா எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு ஆனா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடிய இல்லாட்டி எப்ப பார்த்தாலும் அங்க ஒரு சிவில் அண்ட்ரஸ்ட் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்க படிக்க போறது இப்போதைக்கு தேவையில்லாத விஷயம் தான் உதாரணத்துக்கு இப்போ உக்ரைனுக்கு நீங்க படிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் யூகேல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு ஆனால் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை வரைக்கும் அவங்களுடைய மாணவர்களுக்கு எவ்வளவு செக்யூரிட்டி கொடுக்க முடியுமோ அவ்வளோ செக்யூரிட்டி கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுப்பாங்க ஸோ கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை திருப்பி பாருங்க அங்கே படித்தவங்க அங்கே வந்திருக்கக்கூடிய அன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் எப்படி அவங்க டேக்கிள் பண்ணாங்க அதையும் தாண்டி எப்படி அவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் வெளிநாடுகளுக்கு உங்களுடைய படிப்பை தொடரலாம் இன்ஃபர்மேஷன் ஏரா அப்படிங்கிறதுலாம் நம்ம இருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷன் ஏரால சரியான காலேஜை உங்களால் சூஸ் பண்ண முடியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸை உங்களால் லூ சாய்ஸ் பண்ண முடியும் நல்ல காலேजेस நல்ல एनवायरमेंट அது சார்ந்து இருக்கக்கூடிய பல விஷயங்களை உங்களால் சாய்ஸ் பண்ண முடியும் अफோர்டபிலிட்டிய பாத்துக்கோங்க ரொம்ப கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு போய் ஒரு 6 ವರ್ಷ 7 ವರ್ಷ அங்க இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கறதலாம் தாண்டி அங்க ஒரு 퍼্মানன்ட் மெம்பரா மாறிறது எவ்வளவு கஷ்டம் அது வரையில நம்மிய குடும்பம் நாம் அங்க अफோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறத கொஞ்சம் ரிஸ்க்アナலிசிஸ் பண்ணி பாத்துக்கோங்க அடுத்து தான் லைஃப் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறத தான் அந்த லைஃப் நமக்கு ஒத்து வருமா நம்ம லைஃபுக்கு அங்கே இருக்க போய் அங்கே நல்லா இருக்குமா அப்படிங்கிறது ஒன்றுக்கு இரண்டு முறை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் ஏதோ மேலோட்டமாக சில ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு வெளிநாட்டுக்கு போய் ஐயோ இது நம்மளால் முடியாதப்பா அப்படின்னு சொல்லி திரும்பி வரக்கூடிய நபர்களும் இருக்காங்க ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது மித் அண்ட் ரியாலிட்டி தான் உங்களுடைய மித்தா நீங்கள் என்ன பார்க்குறீங்க உங்களுடைய ரியாலிட்டியாக நீங்கள் என்ன உணர்ந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கீங்க இரண்டு சார்பும் டிபி ட்ரூப்ஸில் இருப்பீங்க உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வந்தால் இருக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது முதல் ஆயிரம் நபர்களுக்கு தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதற்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து தெரிந்து கொண்ட பிறகு அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்